கண்ணா கவனிங்க சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க ஏற்கனவே ரெண்டு கணக்கு செஞ்சுட்டோம் நீ இதை எதோட நீ கண்ண கம்பேர் பண்ணணும் வெரி குட் ஏ ஏ ஒய் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இங்க ஒய் தானே இருக்கு நீங்க எப்பவுமே எப்படி எழுதுவீங்க ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு இங்க வந்து மாறி வேரியபிள் என்ன இருக்கு ஒய்ன்னு இருக்கனால ஒய் ஸ்கொயர் புரியுதுங்களா பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்த ஒய்ன்னு மாத்திருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எழுதிக்கலாம் இதுக்கு ஏத்த மாதிரி எப்படி மூணு ஒய் ஸ்கொயர் பிளஸ் இங்க என்ன வரும் மைனஸ் 20 ஒய் அதே மாதிரி பிளஸ் மைனஸ் 23 ஈக்குவல் டு ஜீரோ அதாவது ஏ என்ன பி என்ன சி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சரியாடிக்கண்ணா இப்ப பாருங்க ஏ என்னடா கண்ணா வெரி குட் மூணு பி என்னடா கண்ணா யாராவது ஒருத்தர் மைனஸ் 20 சி என்ன கண்ணா மைனஸ் 23 புரியுதா ரைட்டா ரைட் அதனால முதல் அதை எழுதிக்கோங்க ஏ ஈக்குவல் டு 3 பி ஈக்குவல் டு மைனஸ் 20 சி ஈக்குவல் டு மைனஸ் 23 கண்ணு இப்படி மாடிஃபை பண்ணி தான் எழுதணும்னு இல்லை டைரக்டா தெரியும்னா நீ டைரக்டாவே எழுதிக்கலாம் நான் தான் சொல்றேன்ல இந்த அமைப்புல எழுதும் போது இங்க பிளஸ்க்கு பிளஸ் அப்ப பிக்கு மைனஸ் 20 அப்படின்றத கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம எழுதிக்கிறேன் இது வந்து ஈஸியா இருக்கு நான் தான் சொல்றேன் எப்போதுமே நீங்க என்ன உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு சொல்றீங்களோ அதான் நான் இங்க கொடுக்குறேன் இப்ப சி ஈக்குவல் டு போது இந்த பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு இங்க சிக்கு மைனஸ் 23 இப்ப ஃபார்முலா எழுதணும் சூத்திரத்தை பயன்படுத்தின்றாங்க என்ன ஈக்குவல் டு வெரி குட் ராகண்ணா யார் சொன்னது y equal to x equal to வேணும் ஏன்னா இங்க y தான் கண்டுபிடிக்க போறோம் மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a இந்த ஈக்குவல் டு சைனுக்கு நேரா இந்த டிவிஷன் சிம்பிளை போடுங்க இந்த கோடை புரியுதுங்களா நான் என்ன சொன்னேன் b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac வந்து தனியா கண்டுபிடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேனா என்னது b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac என்னடி கண்ணே பி இருக்கட்டுல என்ன போட்டுக்கலாம் சொல்லுங்க மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 இன்டு ஏ இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் 3 இத பார்த்து மதிப்பை சொல்லணும் அடுத்த சி இருக்கிற இடத்துல மைனஸ் 23 இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா இல்ல கரெக்டா அடுத்தது மைனஸுக்கு அடுக்கு என்ன வந்திருக்குது வெரி குட் 2 ரெட்டையன் அப்ப என்னவா மாறிடும் பிளஸ் ஆனா அந்த பிளஸ் போடணும்ன்றதெல்லாம் இல்ல ஏன்னா பிளஸ் இல்லாம இருந்தாலே அது பிளஸ் தான் அதனால 20 ஸ்கொயர் 20 ஸ்கொயர்னா என்ன அடிக்கணும் 20 பெருக்கல் 20 2 2 4 எத்தனை பூஜ்ஜியம் 2 பூஜ்ஜியம் அப்ப 400 இங்க மைனஸ் இன்டு மைனஸ் புரியுதா அப்ப பிளஸ் ரைட்டா அடுத்தது கவனிங்க இங்க நாமும் 12 இருக்குது போல நான் இப்படி பெருக்கிக்கிறேன் 4 பெருக்கல் 23 ஏன்னா 2 23 என்னது 46 அப்ப இன்னொரு தடவை 46 போட்டா என்ன வரும் நமக்கு 92 அப்ப 4 23 92 புரியுதா புரியலையா இப்படியும் பெருக்கலாம் இல்ல மிஸ் இப்படி பெருக்கிக்கிற நாமும் 12 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும் 12 பெருக்கல் 23 வரும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது புரியலை இங்க பெருக்கிட்ட சரியாடிக்கண்ண அடுத்தது 400 இப்ப இப்படி பெருக்கணும்னாலும் ஈஸி தான் இப்ப இதை என்ன பண்ணும் 92 3 பெருக்கணும் அப்ப 2 3 6 9 3 27 276 புரியுதுங்களா இல்ல அப்படின்னா 12 பெருக்கல் 23 10 23 230 2 23 46 அப்ப இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் 276
புரியுது அடி கண்ணே. இத பெருக்கறதும் உனக்கு எப்படி வசதியா இருக்குதுன்னு பாரு. நாலு பெருக்கள் 23 என்னன்னு வந்துச்சு நமக்கு இங்க 92 வந்துச்சு. 92 பெருக்கள் 3 276 இல்லையா, நாமும் 12 போட்டுக்கோங்க. 12 பெருக்கள் 23, நான் என்ன பண்ணிக்கிறேன், 10 பெருக்கள் 23 230, 2 23 46. அதாவது 12 எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 10 கூட்டல் 2 பிரிச்சுக்கிறேன், அதை 23 பெருக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுது அடி கண்ணே. பங்கீட்டு பண்பு இதெல்லாம் படிச்சிருக்கிறோம்ல. அப்ப இங்க என்ன வரும், பிளஸ் 276. இது ரெண்டையும் கூட்டும் போது என்ன வருது, 676. 400, 500, 600, 676 சரியா. அடுத்தது ஈக்குவல் டு மைனஸ் பி. அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் 20, தயவு செய்து அதை கரெக்டா போடுங்க. இந்த மைனஸ் ஃபார்முலால இருக்கிறது இந்த பின்றது மைனஸ் 20. அடுத்தது பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 676. ஏன்னா இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ACயே என்ன பண்ணிருக்கிறோம், இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா, புரிஞ்சதா? புரியுது. டிவைடட் பை 2a, 2 பெருக்கல் 3 ரைட்டா. அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப 20. இங்க கவனிக்கணும், பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 676. காரணிப்படுத்தி பார்க்கலாம் மாட்டாங்க, நான் வேற கலர்ல சொல்றேன். 676 காரணிப்படுத்தி 2 2 6 ரைட்டா. அடுத்தது என்ன போடலாம், இங்க மிச்சம் 1 ரைட்டா. அடுத்தது என்ன போடலாம் நம்ம, சாரி சாரி, இங்கதான். அடுத்தது 3 2 6 மிச்சம் 1 8 2 16 சாரிடா கண்ணா, இதை வகுத்த மாதிரி நினைச்சிட்டேன். 3 2 6 மறுபடி 7, 3 2 6 மிச்சம் 1 16, 8 2 16 மறுபடி 8 இரட்டைப்படை என்ன, அப்ப 2, 2 2 மீதி 1 13, 3ல 2 போச்சுன்னா 1 13 என்னது, 6 2 12 13ல 12 போச்சுன்னா மிச்சம் 1, 9 2 18 இப்ப 169. இது என்னன்னா, இதெல்லாம் மனப்பாடமா தெரியணும்டி கண்ணு. 13 13 169, ஏன்னா 13ன்றது என்னது, பகாயன். 13 13 169 அப்ப ரூட் ஆஃப் 676 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 13 பெருக்கல் 13. 2 2க்கு 1 2 எடுத்துக்கிங்க, 2 13க்கு 1 13 எடுக்கிறீங்க, அப்ப என்ன வருது, 26. 2 3 6 2 2 ரைட்டா அடிக்கணும். இது ஒரு முறை, இதெல்லாம் செஞ்சுதான் செய்யணும்னு இல்ல, இப்படி போட்ட உடனே இங்க 2 13 26 எழுதிடலாம். இப்படி செய்ய முடியல எனக்கு, இந்த 13 13 கண்டுபிடிக்க முடியாது, நான் கண்ணு ரஃப் காலத்துல இந்த பக்கம் தான் செய்யணும், நான் இந்த பக்கம் செய்யறேன். இந்த வகுத்தல் முறையில வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது 676. கடைசியில இருந்து 2 இலக்கத்துக்கு கோடு போட்டு, இப்ப 6 இதுக்குள்ள என்ன வருதுன்னு இருக்கு, 2 2 4 ரைட்டா. இத கழிக்கணும், இத என்ன பண்ணும், கழிக்கணும். 6ல 4 போச்சுன்னா 2, எத்தனை எண் இறக்கணும், இங்க 2 எண் இறக்கணும், 76. இந்த 2 எதால பெருக்கணும், 2ஆல பெருக்கிக்கணும், இல்லாட்டி கூட்டணும். இப்ப 2ஆல பெருக்கணும்னா இந்த 2ன்னு நினைச்சுக்காது, புரியுதுங்களா, வர்க்கப்படுத்துறது. புரியுதுங்களா, இது என்ன பண்ண, 2 2 4 இல்லாட்டி என்ன பண்ணுங்க, 2ஐயும் 2ஐயும் கூட்டுங்க, என்ன வரும், 4. அடுத்து இங்க கண்டுபிடிக்கணும் எந்த எண் போட்டா இது வரும் அந்த 6. நன்னாங்கு 16 இல்லையா, 6ல முடியுது. அடுத்து என்னது நமக்கு என்ன வரும், 6 6 36. அப்ப 1ஆ 6 வரணும் இல்லாட்டி 4 வரணும். நான் 4 எடுக்கல அடிக்கணும், ஏன் பாருங்களேன், இங்க பாருங்க 4ன்னு போட்டா கம்மியா வரும், நன்னாங்கு 16ன்னு வரும், அதனால 4 வேணாம். என்ன போட்டு பார்க்கலாம் நம்ம, என்ன போட்டு பார்க்கலாம், வெரி குட், 6. ஏன்னா 16 வேண்டாம், இது வேண்டாம், 6 இங்க பாருங்க, 6 6 6 6 36 மிச்சம் 3, 6 4 24 24 3 27 கரெக்டா வருதா. அப்ப ரூட் ஆஃப் 676 ஈக்குவல் டு என்னது, 26. ஒன்ன இந்த முறையில போட்டுக்கோங்க. புரியுதா அடி கண்ணே, புரிஞ்சுதா புரியலையா, ரைட். இப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் நம்ம, ரூட் ஆஃப் 676க்கு 26, இதனுடைய வர்க்க மூலம் 26 டிவைடட் பை 2 3 என்ன, 6. இதுதான் என்னது, ஒய்.
இப்ப y equal to இந்த plus or minus இருக்குதுல அதனால ரெண்டா பிரிச்சு எழுதிக்கலாம் அப்ப என்ன வரும் 20 கூட்டல் 26 by r நீ கேக்கலாம் ms இத பொதுவா எடுக்க கண்ணு இது எண்கள் தான் அதனால நம்ம இங்க இது மாதிரி எடுத்துக்கிறது தான் பரவாயில்லை கமா 20 கழித்தல் 26 divided by r சரியாடி கண்ணு அடுத்து y equal to 20 26 ஐயும் கூட்டணும்னா எவ்வளவு அடி கண்ணு வரும் நமக்கு வெரி குட் 46 46 by r இங்க என்ன வரும் 26ல இருந்து 20 கழிக்கிறோம் குறிகள் மாறி வந்தா கழிக்கிறோம் அப்ப 26ல இருந்து கழிக்கும் போது என்ன வருது மைனஸ் 6 பை 6 ஏனா 26ல இருந்தா கழிக்கிறோம் 26க்கு என்ன குறி மைனஸ் புரியுதுங்களா மைனஸ் 6 பை 6 இப்போ இத கேன்சல் பண்ணலாமா எந்த வாய்ப்பாட்டில அடிக்கலாம் வெரி குட் ரீகன் ரெண்டாம் வாய்ப்பாடு 3 2 6 2 2 4 3 2 6 இங்க என்னது 1 6 6 4 6 6 அப்ப இங்க என்ன வரும் மைனஸ் 1 புரிஞ்சிட்டீங்களா அப்ப இங்க என்ன வரும் 23 பை 3 கமா மைனஸ் 1 பை 1 தேவையில்லை புரியுதுங்களா எல்லா எண்களுக்குமே 1 வந்து கீழே அப்ப என்ன அடிக்கணும் ஆன்சர் இதுதான் விடை ரைட்டா 23 பை 3 கமா மைனஸ் 1 இது y ஈக்குவல் டு போடுங்க ஏனா இங்க மாறி வந்து வேரியபிள் வந்து y ன்னு இந்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது இது 13 13 னு கண்டுபிடிக்கிற குழந்தையார்னா இத செஞ்சுக்கலாம் இல்ல மிஸ் எனக்கு வகுத்தல் முறையில தெரியும்னா இது வேத கணித முறையிலயும் செய்யலாம் நம்ம புரியுதுங்களா இது என்ன பண்ணலாம் வேத கணித முறையிலயும் செய்யலாம் இங்க பாருங்க சொல்றேன் ஆனா இது கரெக்ட்டா நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு தெரியும் அதுதான் புரியுதுங்களா இது என்ன தெரியும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு தெரியும் 676 அடி கண்ணு இங்க பாருங்க இந்த எண்களை எடுத்துக்கோங்க 6ல முடியதா எந்த இந்த எண் 6 ஐ கொண்டு முடியும் 4 6 நன்னாங்கு 16 6 6 36 அடுத்தது என்னது 6 இதுக்குள்ள எந்த வர்க்க எண் இருக்குது 2 அப்ப இங்கேயும் 2 போட்டுக்கோங்க இங்கேயும் 2 போட்டுக்கோங்க சரியா அடிகண்ண அடுத்தது 2 3ஆல பெருக்குங்க 2 3 என்ன அடிகண்ண 6 அப்ப இந்த 6ம் 6ம் சமமா இருக்கு சமமாகவோ இங்க பாருங்க இந்த எண்ணை தான் கம்பேர் பண்ணுங்க இந்த 6 இதுக்கு எப்படி இருக்குது சமமா இருக்குது அப்ப பெரிய எண்ணை தான் எடுக்கணும் எதை எடுக்கணும் பெரிய எண்ணை தான் எடுக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி பெரியதுன்னு வந்தா இந்த 6 இங்க வரக்கூடிய எண்ணை விட பெருசா இருந்தா கிரேட்டரா இருந்தா பெரிய நம்பர் இங்க இருக்கிற எண் இங்க வர எண்ணை விட சின்னதா இருந்தா இந்த சின்ன எண்ணை எடுக்கணும் இந்த இடத்துல சமமா இருக்குதுன்னா பெரிய எண் சமமாகவோ அல்லது பெரிதாகவோ இந்த எண்ணில இருக்கக்கூடிய இந்த இலக்கம் இது வந்து புரியுதா பெரிதாகவோ அல்லது சமமாகவோ இருந்துச்சு அப்படினா பெரிய எண்ணை எடுக்கணும் புரியுதுங்களா புரிஞ்சதா புரியலையா அதனால இது வேத கணித முறையில இப்படி கண்டுபிடிக்கணும் ஏதா ஒரு முறையில கண்ணு ரைட்டா இல்ல இப்படி வரல அப்படினா அந்த ரூட்ல வரும் எதுல a2b √a2b √b ஃபார்ம்ல வரும் ஆனா இங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றதால வந்துருச்சு நமக்கு புரியுதா முழு வர்க்க எண்ன்றதனால நமக்கு கரெக்ட்டா வந்துருச்சு